மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 13-19 வரையிலானவைகள். இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திரு தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் புவனர் கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதி இருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத் என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தமிழ் மரபாலும் சரி, திருச்சபை மரபிலும் சரி, இருத்தலின் வழியாகத்தான் இன்பம் பெற்றிருக்கிறார்கள். ஒரு இளைஞன் குறிப்பிட்ட குருவை நாடி அவரோடு இருக்கின்ற போதுதான் வாழ்க்கையின் தத்துவத்தை பெற்றுக்கொள்கிறான். குரு அவனுடைய இருத்தலின் தன்மையை வைத்துதான் அவனை உருவாக்குகின்றார். கிரேக்க மரபிலும் இதே முறைதான் கடைபிடிக்கப்படுகிறது. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்ற கிரேக்க அறிஞர்களை நாடி இருந்துதான் வாழ்வின் சுவையை அறிந்து கொள்கிறார்கள். உலக பாரம்பரியங்களில் பயிற்சி பெறுகிற வாலிபவர்கள் இவ்வாறு அறிவு நிறைந்த பெரியவர்களோடு இருந்துதான் அறிவு தெளிவு பெறுகிறார்கள். அதனால்தான் கிராமப்புறங்களில் இந்த திண்ணை அமைப்பு இன்னும் இருக்கிறது. பொழுதுபோக்கிற்காக சிறுவர்கள் அந்த திண்ணையில் இருந்துதான் பெரியவர்களிடம் நாகரிகம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இன்னைக்கு அது இருக்கா என்பது தெரியல. ஆனால் இன்றைய வாசிக்கப்பட்ட வாசகத்திலே இயேசு ஒரு சிலரை விரும்பி தம்மிடம் இருக்க அழைக்கிறார். எதற்காக இந்த 12 மட்டும் தேர்வு செய்கிறார் என்றால், கடவுள் அகில உலகையும் படைத்து விட்டு இறுதியில் தம் மக்களாக தேர்ந்து கொண்டதை 12 அடங்கிய அந்த இஸ்ரேல் இனத்தைத்தான். இஸ்ரேல் கடவுளின் அன்புக்கு ஏற்றவாறு உருவாக்கிய புதிய படைப்பு. அதுபோலவே இயேசுவும் புதிய இனத்தை படைத்து தமக்கே உரியவர்களாக அவர்களை உருவாக்க விரும்பினார். ஆகவே 12 என்ற எண் இயேசு உருவாக்க விரும்பிய திரு அவையின் ஓர் அடையாளம். அவர்கள் எத்தகைய பயிற்சியை பெற்றிருக்க வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் இயேசுவோடு இருந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் யாரோடு இருக்க விரும்புகிறோம்? நாம் திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் யாரோடு இருக்க வேண்டும், எதோடு இருக்க வேண்டும், எதோடு இருக்கின்றோம்? பெரும்பாலும் தொலைக்காட்சி, அலைபேசி, சூதாட்டத்தோடு தான் நம்முடைய பெரும்பான்மையினர், அது பொது நிலையினரும் சரி, திருநிலை அதிகமான பேர் இருக்கிறோம். இயேசுவோடு இருக்கிறது சொற்பமானவர். உலகத்தின் போக்குப்படி பார்த்தால் இயேசு எப்படி இந்த படிக்காத பாமர்களை தனது திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார் என்பது நமது கேள்வியாக இருக்கலாம். காரணம், அவர்கள் செல்வந்தர்கள் அல்ல, அந்த சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள். அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் அவர்களுக்கென்று எந்த செல்வாக்கும் கிடையாது. அவர்கள் படிக்காதவர்கள், மறைநூலை பற்றிய அறிவை இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி போதனையாளர்களாக மாற முடியும்? இப்படிப்பட்டவர்கள் எப்படி இயேசுவின் போதனையை புரிந்து அறிவிக்க முடியும்? எந்த அடிப்படையில் இயேசு இவர்களை தனது சீடர்களாக அழைத்தார்? பல கேள்விகள். 2 காரணங்களை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இயேசுவிடத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தது. அதனால்தான் இயேசு அழைத்தவுடன் மறுப்பு சொல்லாமல் அவரை பின்தொடர்ந்தார்கள். அதாவது, இயேசுவை தங்களது போதகராக ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இருந்ததாக தெரியவில்லை. அவர் சிறந்த போதகர், கிரெடிபிள் எவாஞ்சலைசர் ஆக்சுவல் என்கிற நம்பிக்கை அவர்களுடைய மிகப்பெரிய பலம். 2 காரணம், அவர்கள் இயேசுவின் சார்பில் துணிவோடு நின்றார்கள். ஏனென்றால் இயேசு பாரம்பரியம் என்ற பெயரில் நடந்து கொண்டிருந்த அநீதிகளை, அக்கிரமங்களை துணிவோடு எதிர்த்து நின்றார். எதிர்ப்பை சம்பாதித்தார். அவருக்கு பல முனைகளிலிருந்து எதிர்ப்புகள் வரத் தொடங்கின. அந்த சமயத்தில் சீடர்கள் துணிவோடு அவர் பக்கம் நின்றார்கள். துணிவு,
சீடர்களின் மிகப்பெரிய பலம். இயேசுவை பின்பற்றுகிற நாம் சீடர்கள், பணியாளர்கள், கிறித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு குணங்களும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சீடர்களை தெரிவு செய்கிறார்கள், சாதிக்கு ஒரு ஆயர், சாதிக்கு ஒரு திருத்தூதர், சாதிக்கு ஒரு சாமியார், சங்கத்துக்கு இன்னொருவர், கோடி பணம் கொடுத்தால் ஒரு திருப்பணி, ஒரு குழுவானவனை பற்றி ஒரு புகார் அந்த ஆயரிடம் வந்தபோது நான் ஜெபித்து முடிவு செய்வேன் என்று சொன்னாராம். அவர் இன்று இல்லை. அன்புக்குரியவர்களே, நல்ல இயேசுவின் சீடர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. படிப்பறிவில்லாதவர்களை எடுத்தார்கள். இன்னைக்கு கல்லூரியில் படித்து கொடுக்குறவங்க தான் ஆயர்களாக இருக்க வேண்டும், அல்லது கல்லூரியில் முதல் மார்க் எடுக்க வந்தால் நல்ல சாமியார், நல்ல பணியாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாராட்டு மொழியை இந்த பின்னணியிலே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் சரி, இயேசுவின் விளிம்பியங்களை உள்வாங்குகிற, இயேசுவோடு உடன் இருக்கிற, இயேசுவோடு தங்கி இருக்கிற, இயேசுவை துணிவை பெற்றுக்கொள்கிற, அந்த துணிவிலே உறுதிப்பாடு பெற்று அடைகிற, அதை துணிவோடு எடுத்து சொல்லக்கூடிய தியாகமுள்ள அர்ப்பணம் முழுக்க சீடர்கள் இன்றைக்கு ஏராளம் தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இல்லை. பேசுறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். 3 நிமிஷம் கூட இந்த பணியை செய்வதற்கு நிறைய பேர் தயக்கம் காட்டுகிறார்கள். இன்றைக்கு அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, குருக்களாகவோ கன்னியர்களாகவோ ஆயர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு யாரு கொஞ்சம் பக்கபலமாக இருப்பார்களோ, ஒத்துதுவார்களோ, அவர்களை தேர்வு செய்கிற போக்கையும் பார்க்கிறோம். இது முறையான ஆரோக்கியமான அல்ல. திருவையிலும் சரி, திரு சமூகத்திலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, நல்லதை, நீதியானதை, நேர்மையானதை, இறைவன் விரும்புவதை, இயேசு சுட்டி காட்டுவதை துணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நற்செய்தி ஆற்றக்கூடிய மக்கள் இன்றைக்கு தேவை. அதற்காக நாம் முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. எம்மை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, நாங்களுமே புகழ்ந்து போற்றுகிறோம். எங்கள் தகுதியின்மையை பாராமல் உமது பேரன்பையே மனதிலே கொண்டு எங்களை விரும்பி அழைத்தீரே. உமக்கு நன்றி. உம்மால் அழைக்கப்பட்ட நாங்களும் என்று உம்மோடு வாழவும் ஒன்றித்திருக்கவும் உமது துணிவை பெற்றுக்கொண்டு போதிக்கவும் அருள்தாரும். ஆமே. வேதனையால் நான்
அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அன்பையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. நீ நினைத்தால்
பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, கனலாய் எரிந்து கனலாய் பரவும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.